ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா டாட் காம் விநாயகருக்கு ரொம்ப பிடித்த இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சுவையாகவும் எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க இந்த பிடி கொழுக்கட்டை செய்ய அஞ்சே நிமிஷம் போதுங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்து நல்லா எள்ளு பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா எள்ளு பொறிஞ்சதும் நம்ம அதை ஒரு பவுலில் அள்ளிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் பச்சரிசி மாவுங்க நம்ம கடையில் பாக்கெட்டில் வாங்கின மாவு தாங்க இது அந்த மாவில் எந்த மாவு வாங்கினாலும் நீங்கள் நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணாதாங்க கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் மிருதுவாகவும் கிடைக்கும் இப்போ லைட்டாக மாவு சூடேற அளவுக்கு வருத்தா போதும் மாவு செவிந்துடக்கூடாது இப்போ வருத்த மாவு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப் வெள்ளம் வெள்ளத்தை சேர்த்து அதே கப்பால் ஒன்றரை கப் தண்ணி ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைய வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி இப்போ அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த வெள்ளத்தில் இருக்க மண் தூசு எல்லாமே வடிகட்டியில் தங்கிடும் நம்மளுக்கு சுத்தமான தண்ணி கிடச்சிடுங்க வடிகட்டியிலே தங்கி எடுத்துங்க எல்லா தூசு மண்ணும் இப்போ அந்த தண்ணியை எடுத்து தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம கொதிக்கிற தண்ணியில் தாங்க மாவை எடுத்து சேர்த்து கிளறிக்கலாம் அப்போ தான் ரொம்ப ரொம்ப பஞ்சு போல் நம்மளுக்கு சாஃப்டான கொழுக்கட்டை கிடைக்கும் இப்போ நல்லா தண்ணி கொதிச்செடுத்து இப்போ அதில் மாவுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு அடுப்பை மீடியமில் வச்சுக்கலாங்க அடுப்பை மீடியமில் வச்சுக்கிட்டு நம்ம வறுத்து வச்ச மாவை இதில் சேர்த்து நல்லா கலரிக்கலாம் இந்தமாரி நல்லா கிளறிக்கலாங்க ரொம்பவே நல்லா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி ரொம்பவே மாவு நல்லா பூத்து விட்டு சாஃப்டாயிடுங்க இப்போ எல்லா தண்ணியும் உறிஞ்சி நல்லா கெட்டியான பதம் கெடைச்சிடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா மணமாகும் நம்ம கொழுக்கட்டை பிடிக்க பார்த்து கையில் ஒட்டாமலும் வரும் நெய் சேர்த்து நம்ம கிளறிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு ஒரு கிளரி கிளிக்கலாங்க இப்போ அதில் அரை அரை கப் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சு எள்ளையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ மாவு ஆறெடுத்துங்க நம்ம கையாளி கிளறிக்கலாங்க இப்போ கரண்டியில் இருக்க மாவெல்லாம் எடுத்துட்டு கையாலே கலந்து இப்போ அதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளவுதாங்க இந்த கொழுக்கட்டை செய்ய சட்டுன்னு அஞ்சே நிமிஷம் போதுங்க சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் லைட்டாக கையில் நெய் தடவிக்கலாங்க நம்ம நெய் சேர்த்தது கையில் ஒட்டாது இருந்தாலும் லைட்டாக நெய் தடவி கையில் தடவிக்கிட்டு இந்தமாரி ஒரு உருண்டை எடுத்து கையில் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நம்மளோட விரல் பதிஞ்சி கொழுக்கட்டை ரெடிங்க ரொம்பவே சாஃப்டாகவும் வாயில வச்சதுமே கரைஞ்சிடுங்க அந்த அளவுக்கு சாஃப்டான மிருதுவான ரொம்பவே சுவையான கொழுக்கட்டையை அஞ்சு நிமிஷம் போதுங்க சட்டுன்னு இந்த கொழுக்கட்டையை ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ எல்லா மாவுளையும் நான் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டேன் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச இனிப்பு பிடு கொழுக்கட்டையை ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தை செஞ்சிடலாங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இட்லி தட்டில் லைட்டாக நெய் தடவிக்கலாம் தடவிட்டு நம்ம பிடிச்சு வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் இதில் அடுக்கிக்கலாங்க அடிக்கிட்டு நம்ம இட்லி பாத்திரம் மேல்முடியால் மூடிக்கலாம் அவ்வளவுதாங்க அஞ்சே நிமிஷம் சட்டுன்னு வெந்துடும் இந்த கொழுக்கட்டை இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தை திறந்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே ஆற வச்சிடலாங்க ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் வாயில் வச்சதும் கரைஞ்சிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவோட ஷேர் பண்ணுங்கள் விநாயக சக்தி நல்வாழ்த்துக்கள்